காளிதாஸ் பரத் நடிச்சு வெளியே வந்திருக்கிற காளிதாஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பரத் ரொம்ப வருஷமாக பிளாப் படமே கொடுத்துட்ருக்காரு. இந்த வாட்டம் ஒரு போலீஸ் கேரக்டரில் வந்து காளிதாஸ்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் எப்படி நடிச்சு வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். காளிதாஸ் இந்த படத்தில் பரத், ஆன்சிடல், அதவ் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் சிறி செந்தில் இந்த படத்தோட டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் படமாக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து ப்ளூவேல் கேம், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபாரினில் வந்து இறந்துட்டு இருந்தாங்க. அந்த ப்ளூவேல் பச்சை குத்தி அவங்க வந்து இறந்து மாடிலேருந்து தற்கொலை பண்ணி இறப்பாங்க. அந்த ப்ளூவேல் கேமில் என்னென்ன சொல்லுதோ அதை அப்படி எப்படி செஞ்சு அவங்க கடைசியில் அவங்க தற்கொலைக்கே கொண்டு போய் விடும், அதை ஒரு மையமாக வச்சு இந்த கதையை எடுத்திருக்காங்க. அதில் கொஞ்சம் உல்ட்டாவாக காமிச்சிருக்காங்க. அதில் வந்து யோலோ அப்படின்னு ஒரு எழுதியிருக்கும் விருத்தத்தில். அது எதுக்கு யோலோ அப்படி சிம்பிள் வச்சுருக்கிறது தான் ஒரு மெயின் இதாக வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வில்லன் எதுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களையாக கொலை பண்ணுதான், இளம் பெண்களை பார்த்து ஏன் கொலை பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து போலீஸாக இருக்க படத்துக்கும் அவங்களோட சீனியராக இருக்க ஆஃபீஸருக்கும் கடைசி வரைக்குமே இந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் வில்லன் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு அதை வந்து கண்டுபிடிக்காமே ரொம்ப அருமையாகவே படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஏற்கனவே ராஜசன் படம் வந்துச்சு, அந்த மாரி தான் இந்த படம் வந்திருக்கு கிட்டத்தட்ட. ஆனால் இந்த வில்லன் வந்து யார் அப்படிங்கிறத வந்து நிறைய குழைகள் வரிசையாக நடந்துகிட்டே இருந்தாலும் அதை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் வச்சுருக்காங்க. கடைசியில் பரத் அந்த வில்லனை கண்டுபிடிச்சு அவரை என்ன பண்ணுறாரு அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து பரத் ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிட்டாகவே ஜிம்முக்கெல்லாம் போய் ரொம்ப சூப்பராகவே வச்சுருக்காரு உடம்பெல்லாம். அதுக்கு ஏத்தாப்பில் லவ் போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. படத்தில் கதைக்குள்ளே அவங்க டேரக்டாகவே போயிடுறாங்க. லவ் லவ்னு லவ் பண்ணாமல் படத்தில் லவ் போர்ஷன் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு இப்போம்னா லவ் அதிகமாக பண்ண யாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கதைக்குள்ளவே அவங்க போயிருந்தாங்க. இப்படி கதைக்குள்ளே போனது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுமாரி அவங்க வந்து பரத்தை அந்த குலக்காரனை தேடி அலைகிறதும் அவன் த்ரில்லராக பண்ணுறதும் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படம் பரத் கேரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா எத்தனையோ படம் இதுக்கு மேலே நடித்த பொட்டு படம், அதுக்கு மேலே நடித்த படங்கள்லாம் அவர் வரிசையாக பிளாப் படம் கொடுத்தாலும் இந்த படம் அவரை கொஞ்சம் தூக்கி விட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் வந்து மெயினாக நடிச்சிருக்க பரத் தான் மெயினாக கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, முழுக்க முழுக்க கதைக்கே முக்கியத்துவம் கொடுத்ததால் இந்த படம் ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து அந்த த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரியே மியூசிக் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர் விசால் சந்திரசேகர். இந்த படம் ஒரு ஒரு முழுக்க முழுக்க த்ரில்லர் படமாக வந்திருக்கிறதால இங்கே ஒரு தடவை தேட்டரில் போய் பார்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம விமர்சனம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.